எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு மூலிகையின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மூலிகை என்னென்னா வேப்பிலை. வேப்பிலையின் மருத்துவ குணங்கள் என்ன, வேப்பிலை பொடியை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வேப்பிலை இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது ஆன்மீகத்திற்கும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி அதிகப்படியாக பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். அம்பிகை குடியிருக்கின்ற இடத்துல வேப்பிலை இருக்கும், ஏன்னா அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த வேப்பிலை இருக்கின்ற இடத்திலே நச்சுத்தன்மை குடிகொண்ட எந்த ஒரு பொருளும் பக்கத்தில் இருக்காது, அதாவது விஷத்தன்மை கொண்ட எந்த ஜந்துக்களும் கிட்ட நெருங்காது அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாரம்பரிய உணவுகளில் ஆயுர்வேதத்தில் வேப்பிலைக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். வேப்பிலை, வேப்பிலை பொடி பயன்கள் அளப்பரிய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சக்கரவியாதி இல்லாதவங்களே யாரும் கிடையாது. அதனால் இந்த சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேப்பிலை பொடியை பயன்படுத்தி கஷாயம் செஞ்சு குடித்தாங்கன்னா இந்த இந்த ரத்தத்தில் கலந்த சக்கரவியாதி வந்து அது ஒரு கண்ட்ரோலில் வரும், மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சக்கரவியாதி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கசப்பான பொருள் என்ன இருக்குது, கசப்பு சீரகம், வேப்பிலை, வெந்தயம், இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் தேடி தேடி அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தவிர நிறைய மருத்துவ குணங்கள் இந்த வேப்பிலையில் இருக்குது. அதாவது தலையிலிருந்து கால் வரைக்குமே நம்ம சொல்லலாம் இந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய பயன்களை பற்றி. இந்த வேப்பிலையில் நிம்பின், நிம்பினன், நிமாண்டியல் போன்ற இதர பொருட்களும், அதை தவிர பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள், ஆன்டிபாக்டீரியல் பண்புகள், அலர்ச்சியை கட்டுப்படுத்தும் பண்புகள் எல்லாம் இருக்குது. பொதுவாகவே நமக்கு இனிப்பு மற்றும் சுவை தருகின்ற பொருள்களை சாப்பிடுவதை காட்டிலும் கசப்புத்தன்மையை கொடுக்கின்ற வேப்பிலை போன்ற மருத்துவ குணம் கொண்ட பொருள்களை சாப்பிட்டால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை விலகும், அப்புறம் இரத்தத்தில் இருக்கின்ற அந்த சர்க்கரை எல்லாம் கட்டுப்படுத்தப்படும், சருமத்திற்கு நல்லது, இன்னும் பல குணங்கள் நம்ம சொல்லலாம். இந்த வேப்பிலையை இலைகளாகவோ இல்லை பொடியாகவோ நம்ம தினமுமே காலையில் சும்மா இந்த பொடின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிட்டிகை எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் சுண்ட வச்சு குடிச்சுக்கிட்டு வந்தோன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள், நச்சுத்தன்மைகள் எல்லாம் வெளியேற்றப்படும், சர்க்கரை வந்து சரியான அளவில் இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த வேப்பிலை பொடியை எப்படி பயன்படுத்தணும்னா, நம்ம வேப்பிலை பொடியை முதல் நாள் இரவே அல்லது காலையில் எழுந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா அதை நல்லா கொதிக்க விடணும். ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளராக மாறணும். அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க, வடிகட்டி எடுத்து வச்ச பின்னாடி அதை காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் குடிக்கணும். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷத்திற்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கணும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கணும். அடுத்தது, குழந்தைகளுக்கு வயிற்று வலி வருவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் அவங்க உட்கொள்கின்ற உணவு ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் சாப்பிடல, இனிப்பு சாப்பிட்லன்னா கூட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் புழு இருக்கும், குடலில் இருக்கும், வயிற்றில் இருக்கும், நாடா புழு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சின்னதில் நிறைய எங்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க, புழு வர்றதை நாங்கள் எங்கள் கண்ணாலேயே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி புழு இருந்ததுன்னா இல்லை பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா வயிற்று வலி இயல்பாக வருவது வழக்கம். அதெல்லாம் அந்த பூச்சி அந்த புழு எல்லாம் வரணும்னா என்ன பண்ணணும், இந்த இப்படி தண்ணி காய்ச்சினது இருக்கு இல்லையா, அதை வந்து தினமுமே கொடுக்கலன்னா கூட வாரத்துக்கு 2 நாள் வந்து கொடுக்கணும். எப்படிங்க இவ்வளோ கசப்பான தண்ணியை குடிக்கும் பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்துக்கோங்க. தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க, இனிப்பும் கசப்பும் இருக்கும். ஆனால் அந்த கசப்புத்தன்மைக்கு உரிய, அப்படியே கசப்பாக கொடுத்தா இன்னும் நல்லது, அந்த வேப்பிலைக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா, மருத்துவ குணம், அதன் காரணமாக வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழுக்கள் மற்ற எல்லா புழுவும் வந்து வெளியில் வந்துடும், நச்சுத்தன்மையும் வெளியில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிற்று போக்கால் அவஸ்தப்படுறாங்கன்னு வைங்களேன், வயிற்று போக்கு நிற்கவே மாட்டேங்குது, வயிற்ற வலிச்சு வலிச்சு போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க, இப்படி காய்ச்சிய வேப்பிலை நீரில் கொஞ்சம் தேன் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம்.
இல்லை ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட வயிற்றுப்போக்கும் கட்டுப்படுத்தப்படும். இது தேன் கலந்தும் சாப்பிடலாம். ஏன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கேட்பாங்க, தேன் கலந்து தான் சாப்பிடணுமா, ஆனால் எனக்கு வயிற்றுப்போக்கு இருக்கே சர்க்கரையும் ஆகாதே அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேன் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் உண்மையான தேனா சரியான தேனா கிடைச்சா சாப்பிடலாம், ஒன்றும் பக்க விளைவுகள் வராது. ஆனால் உண்மையான தேன் கிடைக்கல, தேன் கலக்காம தான் நாங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தண்ணியை தேன் கலக்காமலும் சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்து நின்றுரும். அடுத்தது, சளி அடிக்கடி பிடிக்குது இல்லை சளி ரொம்ப பிடிச்சிக்கிட்டு போவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், இப்படி காய்ச்சிய தண்ணீர் இருக்கு இல்லையா, வேப்பிலை பொடி போட்டு சுண்ட காய்ச்சிய தண்ணீரை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் போல் தினமுமே குடிச்சிக்கிட்டு வரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சளி போகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு பத்து நாள் இருக்கிற சளி வந்து நமக்கு ஒரு மூணு நாள்லேயே போயிடும். அதனால் தீராத சளி இருக்குன்னு நினைக்கிறவங்க, அந்த சளினால் அவஸ்தப்படுறவங்க இந்த வேப்பிலை நீரை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் காலையில் சேர்த்து குடித்தாங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லது. அதனால் தீராத சளியும் இந்த வேப்பிலை நீரை குடிக்கிறப்போ போயிடும். அடுத்தது, இந்த வேப்பிலையை உட்கொள்வதாலோ இந்த வேப்பிலை நீரை குடிப்பதாலோ இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இரத்தம் அடர்த்தியாக இருந்ததுன்னா இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்காது. அந்த இரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கும் தன்மை வந்து இந்த வேப்பிலைக்கு இருக்குது. அதனால் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வேப்பிலை நீரை குடிச்சிக்கிட்டு வரலாம், வேப்பிலையை உட்கொண்டு வரலாம். வேப்பி இலை வந்து கொழுந்தாக பார்த்து காலையிலேயே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தெம்பாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். ஏன்னா ரத்த ஓட்டம் சிறப்பாக சீராக இருந்தால் தான் நம்மளால் இயல்பாக சரிவர செயல்பட முடியும் இல்லையா. அதனால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியையும் கொழுப்பையும் கரைக்கணும்னா வேப்பிலை நீரையோ வேப்பிலையோ உட்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதமும் சொல்லுது. அடுத்தது, கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சீராக்க இந்த வேப்பிலை நீர் அல்லது வேப்பிலை பயன்படுகிறது. நாட்பட்ட காயங்கள் இல்லை சக்கரவியாதியால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் ஆறணும்னா இந்த வேப்பிலை தண்ணீர் இருக்கு இல்லையா அதில் குளிக்கலாம். இல்லை எந்த இடத்துல காயம் பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த வேப்பிலை பொடி கரைசல் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த காயத்தை அலசிக்கொள்ளலாம், வேப்பிலை பற்றும் போடலாம். அப்போ என்ன ஆகும்னா அங்கே கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அழிஞ்சு போயிடும். அந்த கிருமிகள்னால தான், அழியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள்னால தான் நமக்கு புண்ணு பெருசாகிக்கிட்டே போகும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் புண்ணு சீக்கிரம் ஆறாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களெல்லாம் இந்த வேப்பிலை பற்று அதாவது தண்ணியில் நல்லா இந்த பொடியை கரைச்சிட்டு அந்த இடத்துல வந்து பேக் போட்டுக்கணும். அது உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம துணி கூட கட்டிக்கலாம். இல்லை அந்த தண்ணியை வந்து கொண்டு அடிக்கடி அந்த காயங்களை கழுவிக்கிட்டே வந்தாங்கன்னா சீக்கிரத்தில் காயங்கள் எல்லாம் ஆறி போகும். கல்லீரலுக்கு பக்கவாதத்திற்கெல்லாம் இந்த வேப்பிலை நீர் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து, வேப்பிலையே நல்ல மருந்து. இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த வேப்பிலை நீரை குடிப்பதாலோ வேப்பிலை சாப்பிடுவதாலோ குணமாகும். அதே போல் பக்கவாதம், மூளைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் சிறப்பாக இல்லைன்னா நமக்கு பக்கவாதம் ஏற்படும் இல்லையா, அந்த பக்கவாதத்தை தடுக்கக்கூடிய தன்மை வந்து வேப்பிலைக்கு இருக்குது. அதனால் பக்கவாதம் உள்ளவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலையை சாப்பிட்றதுனாலோ நீரை குடிப்பதால், இந்த வேப்பிலை பொடி நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, அந்த பொடியை கலந்த நீரை குடிப்பதாலோ, கொதிக்க வச்சு குடித்தா இன்னும் நல்லது, அதை குடிப்பதாலோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பக்கவாதத்தின் தன்மை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். லூகேமியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லூகேமியான்றது இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தால் லூகேமியான்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை, அந்த வேப்பிலை பொடி கலந்த தண்ணியை ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ஆக்கிட்டு அது வந்து தினமுமே காலை இரவு பகல் முடிஞ்சால் மூணு வேளை எடுத்துக்கலாம், இல்லாட்டி காலையும் இரவும் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த லூகேமியா வந்து படிப்படியாக குறைக்கிறது, அதாவது மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறத பார்க்கலாம். ஒன்று, கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதனுடைய தன்மை சரியாகிட்டு வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போது தினமுமே எடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமுமே உட்கொள்ள முடிந்தால் உட்கொள்ளலாம், இது ஒன்று வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க மூலிகை சாப்பிட்றது
நம்ம வந்து ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறோம், இது போன்ற வேப்பிலை போன்ற மூலிகைகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மூலிகைகள் எடுத்துக்கொள்வதனால பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது, இந்த வேப்பிலை எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. புற்றுநோய்க்கு, சரும நோய்க்கு, அப்புறம் இந்த எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த வேப்பிலையை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சரும பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நிறைய கிருமிகள் நம்ம உடம்புல, இந்த உடம்புக்குள்ளரையும் இருக்கும், வெளியில் இந்த தோல்லையும் இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஃபங்கஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த பொறி பொறியாக வர்றதெல்லாம் முகத்துலேயும் ஆகட்டும், கைகளெல்லாம் இருக்கிறது பார்ப்போம், நம்ம படையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதையெல்லாம் நம்ம இந்த வேப்பிலை குளிக்கிற நீரில் வேப்பிலை போட்டு குளிக்கலாம், இல்லாட்டி வேப்பிலை பொடியை கலந்து குளிச்சுக்கிட்டு வந்தோம்னா அது சரியாகும். நிறைய பேருக்கு ஃபங்கஸ் அப்படின்ற ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த கைக்கு கீழே வேர்வை வருகின்ற இடங்களில் ஆகும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, வேப்பிலை பொடி கலந்த நீரால் குளிச்சுக்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை காணலாம். அடுத்தது, நிறைய பெயின் இருக்குது, ஈர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த வேப்பிலை பொடியை கொஞ்சம் எடுத்து அதில் தயிர் கலந்து அதை வந்து பேக் போட்டுக்கோங்க. ஹேர் பேக் போடலாம், குழந்தைகளாக இருந்தாலும் போடலாம், பெரியவங்களும் பயன்படுத்தலாம், ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். அதை பேக் போட்டு ஒரு 25 நிமிஷம் கழித்து, 20 நிமிஷம் கழித்து அதை குளிச்சுட்டு வாங்களேன், பேனெல்லாம் செத்து விழுகும், ஈரும் வந்து மடிஞ்சு போயிடும். இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட வேப்பிலை மரத்துக்கு கீழே போய் தெய்வங்களே உட்காந்துருக்காங்க. மாரியாத்தா, மற்ற அம்பிகையெல்லாம் உட்காந்துருக்காங்க. காரணம் என்னென்னா, வேப்பிலையில் பிராணசக்தி அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம சாமியை கும்பிட போகும் பொழுது அந்த சாமியை கும்பிட்டு அப்படியே வந்துட போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் நிற்க போகிறோம், சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம நிற்போம், அப்புறம் வந்து சுற்றி வருவோம். அப்படியெல்லாம் வரும்பொழுது அந்த வேப்பிலை மரத்தின் பிராணசக்தி எல்லாம் நமக்கு கிடைத்து நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியப்படும் அப்படின்றதுக்காக தான் தெய்வங்களே விரும்பி மருத்துவ குணங்கள் கொண்ட மரத்தில் மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ஆன்மீகமும் விஞ்ஞானமும் கலந்த ஒரு நாடுன்னா அது இந்திய நாட்டைத்தான் நம்ம சொல்லணும். நம்ம இந்திய நாட்டில் ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. ஆன்மீகத்துறையிலாகட்டும், இந்த மூலிகை மருத்துவமும் நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குது. அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும். இதையெல்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தேடி தேடி பார்த்து விஷயங்கள் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். நம்ம VHA.online சுத்தமான வேப்பிலை பொடி கிடைக்குது. இப்போது நம்ம VHA.online இந்த பொடிகள் மூலிகைகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால்தான் இந்த மாதிரி பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போகாது, நீங்களும் இதை பயன்படுத்திக்கணும் இல்லையா. அதாவது, பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மக்கிட்டே இருக்குது. நிறைய தாவரங்கள் வழியாக பிரச்சனைகள் தீரும். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல பயன் இல்லை. நிறைய பேர் அந்த மூலிகையை நம்ம போட்டோம், இல்லை பொடி போட்டோம், தெரிஞ்சுக்கிறவங்க வாங்கிப்பாங்க, இல்லை அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி எப்படி பயன்படுத்தலான்னு நம்ம போட்டிருப்போம், அதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு வீடியோவாக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அதை பார்த்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன். சரி, VHA.online வேப்பிலை பொடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது புதுசாக நாங்கள் கேள்விப்படுறோம். VHA.online என்னன்னு கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். கூகுளுக்கு போங்க, www.vihavha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே இருக்குது. எங்களுடைய வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஆன்லைன் ஷாப், எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும் வாங்குங்க, அதுதான் எங்களுடையது. அதனால சொல்றேன், வீஹான்ற பேரெல்லாம் பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன் இதை. மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி VHA.online அதில் எழுதியிருந்துச்சுன்னா அதில் பாருங்கள், நம்மளுடைய சிம்பிளே க்ரீன் கலரில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் இந்த வேப்பிலை பொடி ஆயுர்வேதம் அப்படி நாட்டு மருந்து அதுக்கு கீழே இருக்குது. நிறைய மூலிகைகள் அங்கே கொடுத்துருக்கோம், அதுக்கு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம். அதை படித்தும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, உங்கள் பொருள்கள் நேரடியாக நாங்கள் பார்த்து வாங்கணும், எங்கே பார்த்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் VHA ஷாப் இருக்குது. அங்கே நேரடியாக வந்து பொருள்களை நீங்களே கண்ணால் பார்த்து கையால் தேர்ந்தெடுத்து வாங்கலாம். அதற்குரிய அட்ரஸ்லாம் நம்ம வெப்சைட்லேயே VHA.online வெப்சைட்டில் இருக்குது. கஸ்டமர் கேர் நம்பரும் அங்கேயே இருக்குது. சரிங்க, எங்கள் ஊரில் இல்லை எங்கள் நாட்டில் உங்கள் பொருள் எங்கேயாவது கிடைக்குமா, கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. என் பெயரையோ புகைப்படத்தையோ வீடியோவையோ பயன்படுத்திட்டு யாராவது சொன்னாங்கன்னா அது நம்புறது, வாங்கிறது வாங்காதது உங்களுடைய விருப்பம், ஆனால் அப்படி கிடையாது. வாங்கிக்கிட்டு தரமா இல்லைன்னு என்ன திட்டாதீங்க. இதெல்லாம் நடக்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.